மத்திய அரசை கண்டித்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் நவம்பர் 26-27 தேதிகளில் அனைத்து மாநிலங்களிலும் கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை அறிவித்துள்ள அடிப்படையில் நாளையும் நாளை மறுநாள் 2 நாட்கள் சென்னை கவர்னர் மாளிகை முன்பு நடைபெறும் முற்றுகை போராட்டம் விலக்கி தஞ்சை மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் இன்று காலை 10 மணிக்கு தஞ்சாவூர் கீழவாசல் காமராஜ் சிலை முன்பு பிரச்சார இயக்கம் துவங்கியது. கரந்தை பள்ளி அகரகாரம் நிக்கல்சன் வங்கி பழைய பேருந்து நிலையம் அரசு வரைவு போக்குவரத்து கழக பணிமனை ரயிலடி காவிரி சூப்பர் மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. பிரச்சார இயக்கத்திற்கு தோமுசா மாவட்ட செயலாளர் கு சேவியர், AITU சி மாவட்ட செயலாளர் ஆர் தில்லைவனம், CITU மாவட்ட செயலாளர் சி ஜெயபால், INTUC மாவட்ட செயலாளர் என் மோகன்ராஜ், AICCTU மாவட்ட செயலாளர் கே ராஜன், ஐக்கிய விவசாய முன்னணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் என் வி கண்ணன் ஆகியோர் தலைமை வகித்தனர். AITUC தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் சி சந்திரகுமார், தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர்கள் பி செந்தில்குமார், ஆர் ராமச்சந்திரன், மாவட்ட செயலாளர் சோ பாஸ்கர் உள்ளிட்டோர் கோரிக்கைகளை விளக்கி பேசினார்கள். பிரச்சார இயக்கத்தில் AITUC நிர்வாகிகள் வே சேவையா, துறை மதிவாணன், தி கோவிந்தராஜன், ஆர் பி முத்துக்குமரன், பொன் தங்கவேல், பி செல்வம், ஜி ராமலிங்கம், CITU மாவட்ட நிர்வாகிகள் கே அன்பு, ஏ ராஜா, ETS மூர்த்தி, பேர்நீதி ஆழ்வார், கே மதியழகன், மணிமாறன், அப்துல் காதர், தோமுசா சார்பில் பாஸ்டின், காளிமுத்து, முத்தையன், பாண்டியராஜன், திருமாறன், மணிகண்டன், ஜெயக்குமார், INTUC மாவட்ட தலைவர் ஆர் ரவிச்சந்திரன், முத்துகிருஷ்ணன், கீர்த்திவாசன், AICCTU மாரியப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ஏசுராஜ் தஞ்சாவூரிலிருந்து தெரிவித்துள்ளார்.